வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு முக்கிய காரணமே அவங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளோ அல்லது நச்சுகளோ காரணமாக இருக்கலாம். நிறைய தோழிகள் சொல்கிறத பார்க்க முடியும், எண்டோமெட்ரியல் திக்னஸில் வந்து எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு, அதே போல் எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து சுத்தமாக க்ரோவே ஆக மாட்டேங்குது, கருமுட்டை வளர்ச்சியும் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும், அதாவது ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் இதை ரெகுலராக பண்ணீங்க, அதாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, உங்களுடைய யூட்ரஸ்க்கு கருப்பைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய செலவே இல்லாத ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எதுவுமே இல்லை, நமக்கு எப்போவுமே இலவசமாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிள்ளை தான். ஸோ கருவேப்பிள்ளை அப்படின்னாலே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் அண்ட் அயன் கண்டென்ட் வந்து கருமுட்டையோட வளர்ச்சியை முழுமையாக்குறதுக்கும், அதே போல் அயன் கண்டென்ட் வந்து நம்மளுடைய எண்டோமெட்ரியல் திக்னஸை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்காகவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு, கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்கு கூட தினமும் காலையில் ஒரு இனுக்கு, அதாவது அந்த ஒரு காம்பில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் துளிர் இலைகளாக பார்த்து அப்படியே வந்து மென்று சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய கொழுப்பை குறைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கும், கொழுப்பை குறைக்கும், அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் இன்னும் நிறைய தொழிகளுக்கு இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்கும். இவங்க வந்து சீட் சைக்கிளிங் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய தொழிகள் சொல்லியிருக்காங்க, அக்கா எனக்கு வந்து ஓரளவுக்காச்சு நார்மலாக இருந்தது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சீட் சைக்கிளிங் எடுத்து எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்துருச்சு, அதே சமயத்தில் ப்ளீடிங் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, இல்லை ப்ளீடிங் ரொம்ப ஹையாக இருக்குது பீரியட் சமயத்தில், இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்காக எடுத்துக்கிட்ட இந்த ரெமிடி எனக்கு சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் சொல்கிறீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய, அதாவது இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனையும் சரி செய்து உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் உதவி, அதே சமயத்தில் உங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்னஸையும் வந்து நல்லாவே க்ரோ பண்ண வச்சு சீக்கிரமாகவே கரு உண்டாகிறதுக்கு இந்த கருவேப்பிள்ளை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிள்ளை மட்டும் கிடையாது, கருவேப்பிள்ளையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது அத்தனையுமே அதை விட ஒரு படி மேலாகவே முருங்கைக்கீரையில் இருக்குது. சரி, இது ரெண்டையுமே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளை எடுத்துக்கிற முறையை வந்து நான் சொல்கிறேன். இதை வந்து ஒரு டீயாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எப்போல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கால நேரமே கிடையாது. பீரியட்ஸ் டைமில் எடுக்கலாமா, பீரியட்ஸ்க்கு முன்னாடி எடுக்கலாமா, பீரியட்ஸ்க்கு அப்புறம் எடுக்கலாமா, ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கலாமா, இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதை நீங்கள் வாரத்திற்கு ஒரு மூன்று முறை எடுத்திங்கனாலும் சரி, அல்லது பீரியட்ஸ் ஆகி உங்களுடைய ஓவலேஷன் டைம் வரைக்கும் எடுத்திங்கனாலும் சரி, அப்படி இல்லாட்டி பீரியட்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் 10 days இருக்குது, இப்போ எடுக்கலாமான்னு கேட்டிங்கனாலும் சரி, எப்போ வேணும்னாலும் இந்த கருவேப்பிள்ளை டீயை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை டீயாக எடுக்க பிடிக்கல அப்படின்ன கூடியவங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களால் வெறும் வாயிலே அப்படியே சாப்பிட முடியும் அப்படின்னா அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை வந்து நல்ல மோரோடு சேர்த்து ஒரு 10 கருவேப்பிள்ளை இலைகளை வந்து நல்லா அரைச்சிட்டு அப்படியே உங்களால் குடிக்க முடியும் அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குடிக்கும்பொழுது அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்ன கூடியவங்க, நீங்கள் வந்து கருவேப்பிள்ளை பொடியை வந்து மதிய நேரத்தில் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கருவேப்பிள்ளை துவையில் வந்து வீட்லேயே செய்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, தினமும் ஒரு ஸ்பூன் கருவேப்பிள்ளை பொடியை வெள்ளை சாதத்தோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் இதோடைய முழு பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ முருங்கைக்கீரையை நம்ம எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஆனால் தினமும் முருங்கைக்கீரையை சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கஷ்டமான விஷயமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க முருங்கைக்கீரையை நல்லா கொதிக்க வச்சுட்டு, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டீ மாதிரியோ அல்லது ஒரு சூப் மாதிரியோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே, அதாவது கருவேப்பிள்ளை ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னாலும் சரி, அல்லது முருங்கைக்கீரை ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அதில் வந்து ஒரு சிட்டிகை அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகுங்கிறது பெண்களுடைய கருப்பைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் நச்சுகள் எதுவாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த முருங்கைக்கீரையும் இந்த கருவேப்பிள்ளையும் நம்மளுடைய கல்லீரலுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கக்கா, ரொம்ப வருஷமாச்சு கல்யாணம் ஆகி, இதனால தான் எனக்கு குழந்தை தள்ளி போகுதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். ஏன்னா கல்லீரல் தான் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து எந்தெந்த ஹார்மோன்ஸ் எந்தெந்த செயலுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியை வந்து செய்யுது. ஸோ அதுலேயே வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகிட்டே தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நமக்கு குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கல்லீரலையும் வளப்படுத்தும், அதே சமயத்தில் கருப்பையும் வளப்படுத்தும், உங்களுடைய
அதாவது இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெகுலராக எடுக்கும் பொழுது கருமுட்டை வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் எண்டோமெட்ரியல் திக்னஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது அல்லது ப்ளீடிங்கே ஆக மாட்டேங்குது பீரியட் சமயத்தில், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரெண்டுமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இதை வந்து ஆண்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அவங்களுடைய ஸ்பெர்ம்ஸில் வந்து எந்த விதமான, அதாவது நிறைய பேருக்கு வந்து பசல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நீர்த்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஹீமோக்ளோபின் நல்ல லெவலில் இருக்கணும். ஸோ ஒரு ஆணுக்கு ஹீமோக்ளோபின் நல்ல லெவலில் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ குழந்தைக்காக நம்ம வந்து எவ்வளவோ செலவுகள் பண்ணுறோம், எவ்வளவோ மெனக்கிடுறோம், ஆனால் இது ரெண்டுமே வந்து நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது, ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் கிடைக்கக்கூடியது. ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். இனிமேலாவது இந்த மாதிரி சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வந்து உருவாகும். இதற்கு கூடவே நீங்கள் எப்போவுமே எடுக்கிற மாதிரி நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய தானிய வகைகள் சிறுதானிய வகைகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க, விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்க பாருங்கள். பச்சை நிறம் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே ரொம்பவே முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, குழந்தை பற்றியே எப்போவுமே சிந்தனையில் இருக்காதீங்க, கொஞ்சம் அதிலேருந்து வெளியே வர பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா தோழிகளுக்குமே சீக்கிரமே குழந்தை உருவாகணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி.